ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தில்லியை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி பெற்றது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் பத்தாவது லீக் ஆட்டம் புனேயில் நேற்று நடைபெற்றது குஜராத் டைட்டன்ஸ் அணியை தில்லி கேபிட்டல்ஸ் அணி எதிர்கொண்டது முதலில் களமிறங்கிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தது குஜராத் அணியின் துவக்க வீரர் ஷப்மன் கில் நாற்பத்தி ஆறு பந்துகளில் ஆறு பவுண்டரி நான்கு சிக்சர்களுடன் ரன்கள் குவித்தார் தில்லி அணி தரப்பில் முஸ்தி ரஹ்மான் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதையடுத்து நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய தில்லி அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இதையடுத்து குஜராத் அணி பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முன்னதாக நடைபெற்ற ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியது இதனிடையே இன்று மும்பையில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது